ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்எஃப்ஜி காய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மர்டி மார்ஸில் இருக்கிற எலிஃபென்ட் தான் வந்து டேம் பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யானையை தான் வந்து டேம் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெலேக்கனை தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வந்து டேம் பண்ணுறப்பவே வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து எனக்கு அதுக்கு என்ன ஃபுட் அப்படிங்கிறதே வந்து மறந்துட்டு. ஓகே குழப்பம் இல்லை, நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு அப்படியே வந்து டேம் பண்ணிடலாம். காய்ஸ் எல்லாருக்குமே வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பார்த்துட்டேன், ஓகே ஒன்று இருக்குது. மேக்ஸ் லெவலாக கண்ணில் மாட்டுதா உடனேவே 55. என்ன டேமு? கேஓ டேமு. பெரிஸ் கொடுத்தா 16. ஓகே நம்ம மெஜோ பெரிஸை கொடுத்தே வந்து டேம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கிபில் பண்ணிட்டு வரணும். ஓகே நம்ம மெஜோ பெரிஸே ஃபாஸ்ட்டாக டேம் ஆகிடும். நான் இதில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து 10x வந்து டேமிங் ஸ்பீடு, அதனால் வந்து சீக்கிரமாகவே ஆகிடும். ஓகே 145. நான் இதை எப்படி நாக் வைக்கிறது இப்போ அதுதான் பிரச்சனை. மேக்ஸ் லெவலில் ஒன்று பார்த்தாச்சு, 145. ஓகே தான், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அப்படியே அடிப்போம். அது வேணாம். வராங்க வராங்க வரமாட்டான்னு நினைச்சேன். இதுலலாம் ஒட்டிட்டு இருக்க மாட்டேடா. ஓகே தார்போர் வந்து டப்பு டப்புன்னு ஏறுது தான். கொஞ்சம் இது பண்ணி அடிச்சிடாலே வந்து பிடிச்சிடலாம் தான் தோணுது. இருந்து அடிச்சு பார்ப்போமா, அடிப்போம். அண்ணியை தாண்டி வரானான்னு பார்ப்போம். நான் தண்ணிக்குள்ளே உழுவுன்ட்டா வேற பிரச்சனை. வரான் வரான். கமாண்ட்ரா கமாண்ட்ரா இங்க பாருங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அடி உழுதுன்னு. ஏய் பேசிவ்ல தானே இருக்கிற மேன். நான் மறுபடியும் 145 நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் எப்படி இந்த வாக்கில் கூட்டம் வரலாம். ஏ அப்படியே லாக் ஆயிரு. ஏய் ஒருத்த மேல வட்டான், அவன் கீழே போயிட்டான். ஏ ஓவி ராப்டார் மெண்டல், உன்னை நான் என்ன பண்ண? அங்க போகாத, அங்க வா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து மேமூத்து சேடல் தான், அதுமே வந்து நம்ம ரெடியாக எடுத்துட்டு வந்தாச்சு. சரி அங்கே குலகார பைத்தியங்க நிறைய பேர் இருக்கிறாங்கடா. இப்போ தண்ணிக்குள்ள போதே, தண்ணி கொஞ்சம் ஆழமா இருக்கிற மாதிரி இருக்கு. மேலதான் ஏறி வரான். ஏறிவாயா ஏறிவாயா ஏறிவாயா. ஐத்தியம் முடிச்ச ட்ரைசிரோடாப்ஸ்.
வரல வரா. ஓகே 70% வந்து பண்ணியாச்சு. தட்டான் பிடிச்ச தட்டானுங்களா? அரே யார், ஒரு ஊரே ஒண்ணு கூடி வருது. உங்களே நல்ல இடமா இருக்கு, ஈஸியா டேமண்ட் போலாம். பார்த்தா வேற எங்க போயிருவான் மேன். ஆவலே மங்கி மங்கி. இப்போ தைரியமா இவ்வளவு தூரம் வரேன். ஓகே மக்களே, படுக்க வச்சாச்சு. ஹாப்பி போயிட்டு நம்ம டேப்பச்சரை எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து ஃபுட்டை போட்டு டேம் பண்ணிடலாம். என்எக்ஸ்ல இருக்குது, ஃபாஸ்ட் ஆயிடும் தான் நம்புறேன். இன்னும் வந்து ஒரு ரெண்டு பிடிச்சிக்கலாமா? ஐயோ வேற லெவல்ல கேக்கு. பத்தஞ்சு மெஜோ பெரிஸ் பெரிய கொஞ்சம் வந்து ஊட்டி விட்டாச்சு. அடுத்து இருக்கிறது என்னது, பேஸ் ஜி சுப்பீரியர் இருக்கு. பில் ஒரு முதல்ல வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபீடுக்கு மட்டும் வந்து டைம் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டாகவே வந்து ஃபீடு எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் இவனையும் பண்ணிடலாம். அரிடா உன்னை இப்படிதான் டேம் பண்ணி ஆகணுமா? வேற என்ன பண்றது, குச்சிக்கிறாதரா. இங்கே உன்னை சும்மா நாக்க வைப்போமா? டாய் கொஞ்ச நேரம் உன்னை வச்சு டைம் பாஸ்றான் போய்கொண்டு. மூணு நாலு ஆறு. ஆக்சுவலி நம்ம இவனை வச்சு ஆனால் இவனும் சேர்ந்து அடி வாங்குவான்ல. ஏன்னா நம்ம எலிஃபேண்ட்டு கூட வந்து இவனவே யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே டைம் ஆக போகிறான், கரெக்டான டைமுக்கு தான் வந்துட்டோம். ஆமாங்க, நடல் தேவையா? நடல் தேவையில்லை, அப்படியே வந்து ரைட் பண்ண முடியுது. இருந்தாலும் சேடல் போடணும்னா மேமூத்தோட சேடல். இவங்களுக்கு சேடலே கிடையாது போல இருக்க.
ஈகோஸ் ஈகோஸ்னு வருது இதுல எப்படி என்ன பண்ணுறான்ங்கிறத பார்த்துருவோமா. அவன் டைம் ஆகிற வர நம்ம இவனை வச்சு ஆராய்ச்சி பண்ணிடுவோம். லெஃப்ட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தந்த தந்து சுத்துற மாதிரி இருக்கு. ரைட் கிளிக் வந்து நம்ம பிராண்டோ பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறான். பிராண்டோ டைட்டனஸர்லாம் பண்ணுற மாதிரி காலை தூக்கிட்டு அப்படியே வந்து குதிக்கிறான். காய் சீயம் முத்துறோம்னா வந்து அப்படியே அவனே பழங்களை பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதை பாருங்க, நல்லா இருக்குல்ல இந்த அனிமேஷனு. தண்ணியை உரிச்சு எதா பண்றானா? எக்ஸ்ல ஏதாவது இருக்கா? எக்ஸ்ல ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல்ல இல்லை. இதுல இருந்து சி அமுத்துனா தண்ணி எடுத்து பண்ற மாதிரி வந்து ஸ்பெஷல் மூவ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, வேற மாதிரி பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான். வாங்க அப்படியே நம்ம வந்து பேஸுக்கு போயிட்டு இது பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணியாச்சு இவனை போனோம்மா, இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியாச்சுல. ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்தாச்சு. வந்து வாசல் கிட்டே வந்து இப்படி நிற்க விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து பேஸ் ஒன்றும் ரெடி பண்ணல, ரெடி பண்ணிடலாம். இவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு வீடு மாதிரி ஒன்று வந்து கட்டிடலாம். செமையாக இருக்குதுல்ல, இப்படி நிற்கிறதே பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டில் இதெல்லாம் வந்து டேம் பண்ணுறதை பார்த்தலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மானி மார்ஸில் இருக்கிற மாடை வந்து டேம் பண்ணுறதை வந்து பார்த்தலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ்லையுமே வந்து இன்னும் நிறைய இருக்குது. பெண்ணி இருக்கிறதுல ஹார்ஸில் வந்து ஒரு உள்ள வகை போல் இருக்குது அது. அதுக்கப்புறம் வந்து இன்னுமே நிறைய இருக்குது, எனக்கு அதோடய பேர்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. அதெல்லாம் டேம் பண்ணுறதை வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்துலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கை கொடுத்துருங்க நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வேற லெவல் எரித்தனமான வீடியோவில் வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ்.